Hi friends, அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செப்டம்பர் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்து ஆராய தமிழக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தீரஜ் குமார் அதாவது பள்ளி கல்வித்துறை செயலாளரான தீரஜ் குமார் தலைமையில் தான் தமிழக அரசு 13 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்காங்க எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்து ஆராய்ந்து சில பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு வழங்குவதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் இவரோட தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு இதே போல் அண்மையில் உயர்கல்வித்துறையின் சார்பில் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளரான அபூர்வா தலைமையில் 7 பேர் கொண்ட ஒரு குழுவும் இதற்காண்டி அமைக்கப்பட்டிருந்தது சரிங்களா அகில இந்திய டென்னிஸ் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் அனில் ஜெயின் அனில் ஜெயின் தான் பார்த்தீங்கன்னா தற்சமயம் அகில இந்திய டென்னிஸ் சங்கம் அதாவது ஆல் இந்தியா டென்னிஸ் அசோசியேஷனோட நியூ பிரசிடெண்டாக தற்சமயம் இந்த அனில் ஜெயின் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதற்கு முன்னாடி இந்த பதவியில் பார்த்தீங்கன்னா பிரவீன் மகாஜன் இருந்தார் ஸோ அவருக்கு பதிலாக தான் இந்த ஜெயின் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதே போல் இந்த அனில் துபார் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளராகவும் ரோஹித் ராஜ்பால் பார்த்தீங்கன்னா பொருளாளராகவும் இந்த டென்னிஸ் அசோசியேஷனுக்கு வந்து தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஆல் இந்தியா டென்னிஸ் அசோசியேஷன் மார்ச் 1920 அமைக்கப்பட்டிருக்கு தலைமையகம் டெல்லியில் இருக்கு கீழ்கண்ட எந்த மாநில முதலமைச்சர் இளங்கலை படிப்புகளுக்கான அப்கா மித்ரா என்ற வாட்ஸ்அப் சாட்பாட் அறிமுகப்படுத்தி உள்ளார் ஆன்சர் ஹரியானா அதாவது ஹரியானாவோட சிஎம்மான மனோகர்லால் கட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான அதாவது 2020-21 இந்த கல்வியாண்டுக்கான அந்த மாநிலத்தின் யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு அண்டர் கிராஜுவேட்னு சொல்லக்கூடிய இளங்கலை படிப்புகளுக்கான படிப்பு மாணவர்களுக்கு அட்மிஷன் மற்றும் ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்காக அந்த மாநிலத்தில் தற்சமயம் வாட்ஸ்அப் சாட்போர்ட் மற்றும் ஆன்லைன் அட்மிஷன் பிளாட்ஃபார்ம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸோ இந்த கரோனா காலகட்டத்தில் அந்த மாநில மாணவர்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் வகையில் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு சரிங்களா ஸோ மனோகர் லால் கட்டர் தான் தொடங்கி வைத்திருக்காரு ஸோ ஹரியானா கவர்னர் சத்யதேவ் நாராயண் ஆர்யா சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் கீழ்கண்ட எந்த பெயரில் கட்டணமில்லா மனநல மறுவாழ்வு ஹெல்ப்லைன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் கிரண் ஸோ கிரண் என்ற பெயரில் தான் பார்த்தீங்கன்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் அமைச்சரான தாவர் சந்த் கெக்லோட் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரண் என்ற ஒரு ஹெல்ப்லைனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸோ எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்குவதற்காக ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு மனநோயும் ஏற்படாத வண்ணம் நிவாரணம் மற்றும் ஆதரவு அளிப்பதற்காண்டி கிரண் என்ற பெயரில் ஒரு ஹெல்ப்லைனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு சரிங்களா ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா 1800-500-0019 ஸோ இதுதான் சரிங்களா ஸோ இதை தொடங்கி வைத்தவர் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சரோட அமைச்சரான தாவர் சந்த் கெக்லோட்ஸ் இவர் தான் வந்து தொடங்கி வைத்திருந்தார் இந்த கிரண் என்ற பெயரில் சரிங்களா YSR சம்பூர்ணா போஷனா திட்டத்தை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆந்திரா ஸோ ஆந்திராவோட சிஎம்மான ஜெகன்மோகன் ரெட்டி தான் பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த மாநிலத்தில் YSR சம்பூர்ணா போஷனா திட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருக்காரு ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்காண்டி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியிலிருந்து அந்த பெண்மணிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவு வழங்குவதற்காண்டி ஒரு திட்டம் தான் இந்த போஷனா திட்டம் சரிங்களா கிட்டத்தட்ட இந்த திட்டத்தின் மூலம் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பயனடையும் விதமாக சொல்லியிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1863 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் விதமாகவும் ஒரு மாதத்திற்கு ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் செலவிடப்படும் விதமாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குவதற்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த போஷனா திட்டம் சரிங்களா ஸோ ஆந்திராவில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன்
சிஸ்டோமஸ் கிரேசிலஸ் என்ற புதிய வகை நன்னீர் மீனினம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர், மேற்கு வங்காளம். ஸோ மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதியில் தான் பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் மேற்கு வங்க ஆராய்ச்சியாளர்களால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டோமஸ் கிரேசிலஸ் என்ற புதிய வகை நன்னீர் மீனினம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இந்த மீனினம் பார்த்திங்கன்னா சிகப்பு மற்றும் வெள்ளை கலந்த ஒரு உண்ணத்தக்க மீனினமாகவும் சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு நீர்நிலையிலே வளரக்கூடிய மீனினமாகவும் கண்டறிஞ்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதியில் தான் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ மேற்கு வங்காளம், சிஎம் மம்தா பானர்ஜி, கவர்னர் ஜெகதீப் தங்கர். அமெரிக்க ஜனாதிபதி சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நகரை முதல் இரண்டாம் உலக போரின் பாரம்பரிய நகர் என்று அறிவித்துள்ளார்? ஆன்சர், வில்மிங்டன். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரமான இந்த வில்மிங்டன் தான் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் முதல் இரண்டாம் உலக போரின் பாரம்பரிய நகர், அதாவது நினைவு சின்னம், பாரம்பரிய நகர் அப்படின்ட்டு அறிவித்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1939 செப்டம்பர் 1ஆம் தேதியில் ஸ்டார்ட் பண்ணி 1945 செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இரண்டாம் உலக போர் வந்து நடைபெற்றது. அந்த தருணத்தில், அதாவது அந்த தருணத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிற்கு தேவையான கப்பல்கள் அனைத்தும் கட்டப்பட்ட ஒரு தளம் தான் இந்த வில்மிங்டன் சிட்டி, சரிங்களா? ஸோ இந்த தளத்தை கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி 75வது இரண்டாவது உலக போரோட ஆண்டு நிறைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக இந்த தினத்தை அந்நாட்டின் முதல் இரண்டாம் உலக போரின் பாரம்பரிய நகர் என்று அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு, சரிங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஸோ வில்மிங்டன் சிட்டியை தான் முதன்முறையாக பாரம்பரிய நகரமாக அறிவித்திருக்காரு, சரிங்களா? 35வது ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் பிராந்திய மாநாட்டை நடத்திய நாடு எது? ஆன்சர், பூடான். ஸோ நம்மளுடைய அண்டை நாடான பூடான் தான் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஃபார்மேட்டில் 35வது ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் பிராந்திய மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 35வது, சரிங்களா? ஸோ இந்த மாநாட்டில் நம்ம இந்தியாவை யார் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மல் வெல்ஃபேரான பார்ஷோத்தம் ரூபலா. ஸோ இவர் தான் வந்து இந்தியாவின் சார்பாக இந்தியாவிலிருந்து விர்ச்சுவலாக வந்து கலந்திருக்காரு. ஸோ இந்த ஆசிய பசிபிக் நாடுகளுக்கான உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் பிராந்திய மாநாடு முதன்முறையாக பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் மாநாடு நம்ம இந்தியாவில் 1953 பெங்களூரில் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்தது 36வது மாநாடு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து நடைபெறுவதாக இருக்குது. ஸோ இந்த மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அந்த வகையில் 36வது மாநாடு பார்த்திங்கன்னா வருகின்ற 2022 வருடம் வங்காளதேசில் தான் வந்து நடைபெறுவதாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த வருடம் விர்ச்சுவல் ஃபார்மேட்டில் வந்து நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ எஃப்ஏஓ ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் 1945 அக்டோபர் 16 அமைக்கப்பட்டிருக்கு. இதோட டைரக்டர் ஜெனரல் கு டோங்யூ. ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் ரோமில் இருக்கு. ரெண்டாயிரத்தி 2019 ஆண்டிற்கான இந்திரா காந்தி பரிசு யாருக்கு வழங்கப்பட உள்ளது? 2019 ஆண்டிற்கான இந்திரா காந்தி பரிசு யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர், சர் டேவிட் அட்டன்பரோ. ஸோ சர் டேவிட் அட்டன்பரோ இவருக்கு தான் 2019 வருடத்திற்கான இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் வந்து வழங்கப்பட இருக்கு. இதற்கான அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில ஒளிபரப்பாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் இருப்பவர். ஸோ இந்த விருது மெயினாக பார்த்தீங்கன்னா சர்வதேச பொருளாதார ஒழுங்கை உருவாக்க விஞ்ஞானத்தை உறுதி செய்யும் நிறுவனம் அல்லது தனி நபர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் விருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1986 வருடம் முதல் இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை மூலமாக வழங்கப்படுகிறது, சரிங்களா? ஸோ 2019 பார்த்தீங்கன்னா சர் டேவிட் அட்டன்பரோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி இவருடைய நடுவர் தலைமையில் தான் வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, சரிங்களா? தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களை உள்ளடக்கிய லக்சம்பர்க் தூதரகத்தின் கௌரவ தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்?
ஆன்சர் சேதுராமன் மகாலிங்கம். ஸோ சேதுராமன் மகாலிங்கம் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களை இணைந்து உள்ளடக்கிய லக்சம்பர்க் தூதரகத்தின் கௌரவ தூதராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுகாசினி மணிரத்னம் இருந்தார். ஸோ இவருடைய பணிக்காலம் 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்பு தான் இந்த மகாலிங்கம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இதற்கான அறிவிப்பை கடந்த ஜூலை 31ஆம் தேதி இந்திய குடியரசுத் தலைவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. இருந்த போதிலும் இவருக்கான நியமன கடிதத்தில் ஏப்ரல் 29ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க்கோட பிரபு வந்து கையெழுத்திட்டிருந்தார். ஸோ அதன்படி வந்து தற்சமயம் சேதுராமன் மகாலிங்கம் பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க் தூதரகத்தின் கௌரவ தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இது வந்து சென்னையில் இருக்குது இந்த தூதரகம். இதே போல் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஜூடித் ரேவி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தின் துணை தூதராக தற்சமயம், அதாவது சமீபத்தில் வந்து பொறுப்பேற்றிருந்தார். சரிங்களா? ஸோ அதே போல் இந்த ஜான் கிளாட் குஜினர் இவர் பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க் நாட்டின் இந்திய தூதராக இருப்பவர். லக்சம்பர்க் நாட்டின் இந்திய தூதர் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? சமீபத்தில் காலமான பேராசிரியர் கோவிந்த் ஸ்வரூப் அவர்களுக்கு மத்திய அரசு கீழ்கண்ட எந்த விருது வழங்கியுள்ளது? ஆன்சர் பத்மஸ்ரீ. ஸோ பத்மஸ்ரீ விருது தான் பார்த்தீங்கன்னா 1973ஆம் வருடம் நம்மளுடைய மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பேராசிரியரான கோவிந்த் ஸ்வரூப் இவருக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காலமாயிருக்காரு. ஸோ இந்த கோவிந்த் ஸ்வரூப், இந்த பேராசிரியர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கோவிந்த் ஸ்வரூப் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வானொலி வானியல் தந்தை அப்படின்ட்டு சொல்லப்படுவார். சரிங்களா? ஸோ இவர் 1975லேருந்து 1977 இந்த காலகட்டம் வரைக்கும் இந்திய வானியல் சங்கத்தின் தலைவராகவும் பணிபுரிந்திருக்காரு. சரிங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமான நபர். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் வென்றிருக்காரு. ஸோ சமீபத்தில் மரணம் அடைந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தாகூத் வாரா இந்த இடத்துல வந்து 1929ல் வந்து பிறந்திருந்தார். இந்த இடம் தற்சமயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழகத்தில் தமிழில் இருக்கக்கூடிய 15 கீழ்கணக்கு நூல்களில் 1837 பாடல்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இந்த பிரெஞ்சு மற்றும் ஜெர்மனியில் மொழிபெயர்த்து ஒரு புக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடியே கடந்த 2019ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, இந்தி, மலையாளம் இந்த மொழிகளில் இந்த 1837 15 கீழ்கணக்கு நூல்களில் வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அண்மையில் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மனி மொழியில் இந்த பாடல்களை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஆர்வத்தின் வெளிப்பாடு திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மானிய குழுவின் திட்டமான ஸ்வயம், இந்த திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஆர்வத்தின் வெளிப்பாடு என்ற திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் தற்சமயம் பார்த்திங்கன்னா 6 பாடப்பிரிவுகளை உலக தரத்துக்கு வந்து உயர்த்தி தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானிய குழு. ஸோ அந்த பாடங்கள் என்னென்னு பார்க்கலாம். வரலாறு, அரசியல் அறிவியல், வர்த்தகம், சமூகவியல், பொது மேலாண்மை, மானிடவியல். ஸோ இந்த 6 பாடப்பிரிவுகளும் தான் உலக தரத்துக்கு உயர்த்தி இந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 2வது அதிநவீன மாநில தரவு மையம். ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2வது அதிநவீன மாநில தரவு மையத்தை சென்னையில் இருக்கக்கூடிய பெருங்குடியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின்னணு நிறுவன வளாகத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 74.69 கோடியில் வந்து அமைக்கப்பட்டு நேற்று காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திறந்து வைத்திருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மையத்தில் இருக்கக்கூடிய கணினி அவசர கால பதிலளிக்கும் குழுவுக்கு பிரத்யோக இணையதளமாக CERT.TN.GOV.IN இந்த இணையதளத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 கோடி வந்து செலவிடப்பட்டிருக்கும் விதமாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மையத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு துறைகளின் சேவைகளை பொதுமக்களுக்கு அதிக அளவில் சென்றடைவதற்காகவும் அந்த சேவைகள் மற்றும் தரவுகள் பாதுகாப்பாகவும் கண்காணிக்கப்படுவதற்காகவும் அமைக்கப்படும் ஒரு தரவு மற்றும் இணையதளம் தான் இந்த இணையதளம். ஸோ இது சமீபத்தில், அதாவது நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திறந்து வைத்திருக்காங்க. ஸோ சென்னையில் தான் அமைந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுவோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.